ஹாய், வெல்கம் டு எம்மி கிச்சன். உங்கள் வீட்டில் ஸ்வீட் கார்ன் இருக்கா? அப்போனா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் கார்ன் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களோட குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மழை பெய்கிற நேரம் இது மாதிரி தந்தூரி ஸ்வீட் கார்ன் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபியே என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி ஸ்வீட் கார்ன் ரெசிபி தாங்க. இது எப்படி செய்யலாம்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற கவர் எல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி தோல் எல்லாம் நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட போகிறேன். இப்போ ஒரு பேனில் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா வேகமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். நல்லா வெந்துட்டோன்னே இது மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆறிக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு நல்லா திக்கான தயிரை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிறது தந்தூரி ஸ்வீட் கார்ன் ரெசிபி தாங்க. 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மைத்தி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டோன்னே இது மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கார்ன் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நல்லா ப்ரஷ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிறது தந்தூரி ஸ்வீட் கார்ன் ரெசிபி தாங்க. நல்லா ஜோன் மழை பெய்கிற நேரம் இது மாதிரி ஸ்வீட் கார்ன் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் கார்னை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா இது மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ஸ்வீட் கார்ன் வச்சு இந்த ரெசிபியை தாங்க நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா சுட்டாச்சு ஸ்வீட் கார்னை. இப்போ பட்டரை எடுத்துக்கலாம். இது மாதிரி 4 ஸ்பூன்கிட்ட பட்டரை எடுத்து எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அவள் தாங்க இப்போ நம்ம இதை சாப்பிட்றக்கு ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான தந்தூரி ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் தந்தூரி ஸ்வீட் கார்ன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.